வணக்கம், நான் சித்தூர் குடியரசு. வீடியோ போடுறது இது வந்து என்னடா ஒரு அவுட்லெட் மாதிரி. இந்த வீடியோவை கோடிக்கணக்கான பேர் பார்த்து நாளைக்கே புரட்சி வெடிச்சு அந்த மாதிரி கனவுகள் நமக்கு கிடையாது. இப்போ எங்கேயுமே எதுலேயுமே என்னுடைய டார்கெட் வந்து என்னடான்னா மினிமம் கேரண்டி. நாளைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாப்புல இருந்தால் கூட சரி, ஹைப்பை க்ரியேட் பண்ணுறது, ஆஹா ஓஹோ, அதெல்லாம் நம்ம ஸ்டைல் கிடையாது. ஒரு மினிமம் கேரண்டி. ஒரு அரசாங்கம், ஒரு அரசாங்கத்தை நடத்தினோம்னா அதாவது மினிமம் கேரண்டி போகணும். இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த ஆந்திர அரசு புதிதாக முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அறிவிப்புகளை எல்லாம் வந்து இப்போ தமிழில் கூட நிறைய வருது பார்க்குறேன். எல்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கீங்க. இதில் வந்து பொய்யான செய்திகள் அது வேறு நிறைய. அவர் வந்து தன் பெயருக்கு கடைசியில் வரக்கூடிய ரெட்டியை தூக்கிட்டார், இப்படி கூட ஒரு செய்தியை பார்த்தேன். அதுக்கெல்லாம் 100 வருஷம் பிடிக்காது. அது ஒரு பக்கம் நான் நினச்சேன். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னாப்பில் ஒரு பையனுக்கு சைக்கிளை கொடுக்குறோம், சாவி கொடுக்குறோம், போய் வந்திருப்பாங்க. அந்த பையன் ஸ்டாண்டை தள்ளுறான் பாருங்க, அந்த ஸ்டைல்லே கண்டுபிடிச்சிடலாம் இது போய் சேருமா சேராதான்னு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு 2-3 நாளாக எதுவும் அறிவிப்பு இல்லை. பட்ஜெட் பற்றாக்குறை. இவங்க வந்து ஒரு 22,000 கோடி கிட்ட வரும், துண்டு விழும் அப்படின்னு நினச்சி போட்டாங்களாம். போட்டால் அது வந்து 66,000 கோடியில் இருக்குது. இங்கே ஒரு மேட்ரை வந்து புரிஞ்சிக்கணும். தன் கையே தனக்குதவி. நம்ம கையே நமக்கு ஒரு ஒரு சமயத்தில் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதில் வந்து பிறரை நம்பி நாம் எதையுமே செய்யப்படாது. இப்போது என்னுடைய இந்த யோசனைகள் திட்டங்கள் இதனுடைய அமலுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொண்ட முறைகள் எல்லாமே வந்து என்னென்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி. லெட்டர் போடுவேன், டெலிகிராம் கொடுப்பேன், மெயில் பண்ணுவேன், இப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை ஒரு ஆச்சரியம் என்னடான்னா இங்கே மாநில சாலை போக்குவரத்து மந்திரி நம்ம மெசேஜை பார்த்துருக்காரு, அதே போல் ஒரு எம்எல்ஏ பார்த்துருக்காரு, ஒரு அட்வைசர் டு கவர்மெண்ட் பார்த்துருக்காரு, இன்னொருத்தர் வந்து பாவம் 3 வாரம் முன்னாடியே நான் வந்து இது என்ன சொல்கிறது ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. வாழ்க, இது உண்ணாவிரதம், அதுவும் நம்ம கையில் இருக்கிற மேட்டர் தான். அப்போ வந்து மவ வந்து ஃப்ரீயாக இருந்தா, அதனால் எவ்ரிடே ஈவினிங் வந்து ப்ரெஷ் நோட் அனுப்புவோம், அவ்வளோதான். இவங்க வந்து அதை எப்படி யோசிக்கிறானே புரிய மாட்டேங்குது. இப்போ மாநிலம் பிரிஞ்சது, ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பட்ஜெட்டில் விழுகிற துண்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்குது திட்டத்தில். இப்போ நிர்வாக செலவுகள் ஒரு அரசு ரொட்டீனாக செய்ய வேண்டிய வேலைகள் இதில் துண்டு விழுந்தால் அவன் வந்து ஃபில்அப் பண்ணுவான். நாம் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு இந்த துண்டு விழுந்துருச்சு ஃபில்அப் பண்ணுன்னா பண்ணுவானா, அது ஒரு பாயிண்ட்டு. இது எனக்கு வந்து என்னடான்னா ஒரு சந்தோஷம், ஏன்னா ஒரு சந்தோஷம். எவருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் இப்படி வாழக்கூடாது அப்படின்னு புரிய வைக்கிது. அதே போல் தான் இந்த அரசியல் நடவடிக்கைகள் கூட. நான் வந்து அந்த 26 பிப்ரவரி தேதி
கலைஞருக்கு லெட்டரை போடுறேன். இது இந்த திமுக அண்ணா திமுக இந்த எட்ஜெல்லாம் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நாம் உள்ளுக்குள்ளார பண்ணிக்கிட்டால் போதும், கேப்டனுக்காகலாம் தொங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு டிஸ்கி போட்டு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதில் எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே 1% வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. சப்போஸ் என்னுடைய யோசனைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருந்தா 2016 திமுக ஜெயிச்சிருக்கோம், அம்மையார் இறந்திருக்க மாட்டார். ஏன்னா அம்மையாருடைய உடல்நிலை பற்றி கலைஞருக்கு ஏற்கனவே அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால தான் அவர் வந்து 2016 தேர்தல் பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல சொன்னார், கழகம் ஆட்சி அமைத்தால் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாது, அம்மையார் அஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். என்னால் தான் மேட்ரு தலைவருக்கு தெரியும். அதே போல் இந்த மாதிரி மேட்ருன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அள்ளி போட்டு பார்சல் பண்ணி சிங்கப்பூருக்கோ அமெரிக்காவுக்கோ எங்கேயோ அனுப்பி தலை முடிக்கிருப்பார். ஒழுங்காக இட்லி சாப்பிட விடாமல் சரி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போதே இப்போ நடந்த உடல்நலக் கோளாறுகள், கொப்பளம் வர்றது, ஊசி போடுறது, ஊசி ரியாக்ட் ஆகிறது, இதெல்லாம் நடந்திருந்தாலும் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து முதுகுத்தண்டில் சர்ஜரி நடந்து ரஷ்யில் இருக்கும்போதே எந்த ஒரு நிகழ்ச்சியும் தடைபடவில்லை. அந்த வழியில் கூட வந்து ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதில் இப்போதைய தலைவர் திமுக தலைவர் அப்போ இருக்கார். அதே போல் இந்த பாருங்க, 1-2 எட்டு வருஷம் போச்சு, இன்னும் 8 போச்சு. இந்த அடிமைங்க உடைச்சிருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் ரிப்பேர் பண்ணணும்னா 8 பிடிக்கும் போல. இப்படி நம்ம யோசனைகள் இதுக்கு காரணமே என்னடானா, ஒரு கட்சியை எப்படி நடத்தக்கூடாது அப்படி நடத்திக்கிட்டு இருப்பானுங்க, ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தக்கூடாது அப்படி நடத்திக்கிட்டு இருப்பானுங்க. நமக்கு கொஞ்சம் போல வந்து அந்த முன் யோசனை உண்டு. சொந்த விஷயத்தில் எப்படியோ இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூஸ்லாம் வந்து நான் ஓரளவுக்கு கரெக்டாக கஸ் பண்ணுவேன். இந்த பா ரஞ்சித்து இந்த ஆளை வந்து நானே அந்த மெட்ராஸு அது இது பார்க்கும்போது பரவாயில்லையே, நல்லா இருக்கே படம் ஆள் தான். இந்த கபாலியை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், சரி அதாவது ஒரு ஆள் நான் இருக்கேன், என்னை வந்து இப்போ அறிவாலயத்திலேயே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்கன்னு வைங்க, பாருங்கள் நீங்கள் உங்கள் யோசனைகளை எல்லாம் வந்து இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு உட்கார வைக்கிறாங்கன்னு வைங்க, நான் நானாக செல்ல வேண்டும், நான் நானாக இருக்க வேண்டும், அப்போ தான் எனக்கு மரியாதை, அப்போ தான் என்னால் உபயோகம். ரஞ்சித் வந்து ஈல்ட் ஆகிட்டார். என்ன ரஜினிகாந்துக்கு தனுஷுக்கு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கே வளையணுமோ எல்லாம் வளைஞ்சி அது ஒன்று. இன்னொரு வந்து என்னென்னா ப்ரிப்பரேஷனே கிடையாது, ப்ரிப்பரேஷனே கிடையாது. அந்த கபாலி படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ரேடியோ ட்ராமா மாதிரி இருக்கும், நடந்ததை சொல்லிக்கிட்டு இருப்பான் எவனோ ஒருத்தன், அவ்வளோதானே தவிர விஜுவலைசேஷனே கிடையாது. அதே இந்த காலா அது இன்னும் மோசம், இன்னும் மோசம். அப்படியெல்லாம் நடக்கும். இப்போ நான் என்னுடைய யோசனைகள் இப்போ இது இந்த அது என்ன இந்த நதிகள் இணைப்பு, நதிகள் இணைப்பை வந்து நான் ஏறக்குறைய கைவிட்டுட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களாம் டீஜென்ரேட்டடு, டீஜென்ரேட்டடு சின்ன பசங்கள்லாம் வந்து களவாடி மாதிரி பேசுகிறானுங்க. அந்த அந்த ஒரு ரத்தத்தில் சூடு, அந்த கமிட்மெண்ட் அது ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து கேனில் தட்டி வந்துட்டால் போதும்,
பாத்ரூமில் ஷவரில் தண்ணி வந்துட்டால் போதும். ஆறு, ஏரி, குளம், எல்லாம் எடி கெட்டு போனாலும் பரவாயில்ல. குண்டி கழுவ தண்ணி இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம், அவ்வளோதான். அதனால் இவனுங்களெல்லாம் நம்பி நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. பட் நதிகள் இணைப்பு என்ற இடத்தில் இந்த நீர்நிலைகள் பராமரிப்பு, மராமத்து, அதே போல் இந்த பாசன கால்வாய்கள், இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இந்த திட்டம் 86 நான் போடுறேன். அன்றைக்கி சிரிச்சிருப்பானுங்க போல, என்ன சிரிச்சிருப்பானுங்க போல. ஆனால் இன்றைக்கி அதான் நிலைமை. இப்போ இந்த 2019 தமிழ்நாட்டில் வந்து தண்ணி இல்லை, எல்லாம் வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க, நான் ஐடி கம்பெனிக்காரன் சொல்கிறேன், ஹோட்டலெல்லாம் மூட்டாங்க. நான் வந்து 1986 யோசித்தேன். அதே போல் இந்த மாநில கனவுகள், இதை வந்து நான் 99 சந்திரபாபு நாயுடு நக்கல் பண்ணுறதுக்காக தயார் பண்ணது. ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு நக்கல் பண்ணுறதுக்காக, ஆனால் இன்றைக்கி வந்து அது காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கொடுத்துருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றணும்னா மாநில கனவுகளை அமல்படுத்தினால்தான் நிர்வாக செலவு குறையும், நிர்வாகம் எளிமைப்படுத்தப்படும், பைசா மிச்சமாகும், அரசாங்கத்துக்கு உபரி வருவாய் கிடைக்கும். அப்போ தான் வந்து அந்த அறிக்கையை அமல்படுத்த முடியும். அதே போல் தான் இப்போ ஆந்திராவிலையும் நிலைமை. இது இங்கே நம்ம யூடியூப் பார்வையாளர்கள் இவங்களுக்கு வந்து என்ன ஜோதிடம், ஆன்மீகம், சினிமா, கிசு கிசு, இதுதான். நம்மக்கிட்டேயும் சரக்கு இருக்குது, நம்மக்கிட்டேயும் சரக்கு இருக்குது. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், சரத்குமார், ராதிகா, இப்படி பழைய கதையெல்லாம் கூட எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய ஓட்டலாம், பட் நமக்கு மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்ன தான் நடக்க போகுதோ ஒன்றுமே புரியல. நான் பல முறை சொன்னாப்புல இது எதுவுமே என்னை பாதிக்காது. இதில் சோகம் என்னடான்னா, இப்போ நான் வந்து தேசத்தை பற்றி யோசிக்கிறேன், மாநிலங்களை பற்றி யோசிக்கிறேன், நம்மளுக்கு வந்து சொந்த ஊரை பற்றி கூட யோசிக்க மாட்டேங்கிறான். அதான் சோகம். இப்போ தமிழை போலவே தெலுங்கிலும் தனியாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கில், 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, நாம் வந்து என்னென்னமோ பண்ணுறோம், நம்ம ஊருக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு சில விஷயங்களை எல்லாம் தொகுத்து விஷன் சித்தூர் அப்படின்னு அதை ஃபேஸ்புக்கில் போட்டு ஷேர் பண்ணி தொலைங்கடா. குறைஞ்சபட்சம் இன்டெலிஜென்ஸ் காரணாவது சிஎம் உங்கள் நோட் போடுவான், இது ஒன்று ரெண்டாவது நடக்குங்கிறேன். ஒன்றும் பேர மாட்டேங்குது. இதே வந்து ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று கூலிங் கிளாஸ் போட்டிருக்கார், அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஏற்கனவே நான் வந்து சீரியஸாகவே வந்து அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டு. அப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், என்னென்னா உடனே ஒரு 7-8 சினிமாவில் கமிட் ஆயிரு, பார்க்க ஆள் நல்லா தான் இருக்காப்புல, தனக்கு ஏற்ற கதையை தேர்ந்தெடுத்து நடித்தா நடிகரை கூட கிளிக் ஆகும். இப்போ சப்போஸ் உள்ளே போட்டான்னு வைங்க, என்ன நம்பி இத்தனை ப்ரொடியூசர் முதலீடு வச்சுட்டான் அப்படின்னு நம்ம கோர்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும். அதே போல் அந்த ப்ரொடியூசர்ஸும் கோர்ட்டை அணுகுவார்கள், கொஞ்சம் சீக்கிரம் பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஸ்கெட்சை கொடுத்தேன். இப்படி நான் யோசனை கொடுத்தேன், இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள், இவர் இதுக்கு சரிபட்டு வருவாரா மாட்டாரான்னு போட்டால் அதுக்கு 100 லைக் போதும். யாருக்கு புண்ணியம்? இதெல்லாம் எங்கள் தான் போய் முடிய போதும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.